ஓம் பொண்ணுனி மாயாச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல். ரவா பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நம்ம சட்னும் செஞ்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி புதினா தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இது ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க, இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ரவா பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அஞ்சு முந்திரி பருப்பு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு இன்ச் இஞ்சியை துருவியை எடுத்து வச்சுருக்கேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாசிப்பருப்பை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு கடாயில் சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பை. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் கடாயிலே வேக வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பருப்பு நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் போல் நான் தண்ணி சூடு பண்ணி ஊற்றி நான் வேக வச்சுருக்கேங்க. நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பொங்கல் செய்கிறதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், முந்திரி சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகு சீரகம்லாம் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்மளோட ரவா பொங்கல். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூள், துருவி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். உங்களுக்கு வரமிளகாய் சேர்க்க இஷ்டம் இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வரமிளகாய் சேர்க்கறதுனால அதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 1-30 செகண்டுக்கு மட்டும் இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா நமக்கு வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் ரவையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட ரவா பொங்கல் நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. நீங்கள் உப்புமா செய்யும் போது கூட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், இப்போ ரவை நல்லா நம்ம வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். நம்ம ரவை நல்லா வறுத்துருக்கிறதுனால நமக்கு கட்டி தட்டாது. பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட கட்டி தட்டவே இல்லை. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம 1-3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த ரவையை வேக வச்சுக்கலாம். 1-3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு ரவை வெந்து நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ நம்ம வேக வச்சுருக்கா பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையோட இந்த பாசிப்பருப்பை நல்லா கலந்து விட்டுடுங்க. பாசிப்பருப்பு சேர்த்தோடனே கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம், நேரம் ஆகும்போது கரெக்டாக ஆகிடும். இப்போ பாசிப்பருப்பு ரவையோட நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பியும் நம்ம மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்குவோம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம்.
இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். நம்ம சட்னி ரெடி பண்ணுற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மிக்சி ஜாரில் 1 இன்ச் இஞ்சியை நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக உடச்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வரமிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த எண்ணெயோட. நமக்கு சட்னி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நம்ம ரவா பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி நம்ம இட்லி தோசையோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொதி வரும்போது இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரவா பொங்கலும் அதுக்கேற்ற மாதிரி புதினா தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.